ஆசிரியத்தினாண்டு வர ஒவ்வொரு பிள்ளைகளை ஆசிரியர்களுக்கு போதகரை மறைத்து வெளிப்படுத்தி வெளிப்படுகிறி வெளிப்பாடுகளை தருகிறி, முத்திரையை உடைத்து அவருடைய வெளிப்பாடுகளை தருகிறி. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறே நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் என்ன பார்த்து வரோம்? இயேசு செய்கிற அற்புதங்கள். இந்த லிஸ்டில் மத்தேயும் மார்க்கும் லூக்கா யோவானில் இயேசு செய்த 44 அற்புதங்கள் இருக்குது. ஒரு சில அற்புதங்களை நம்ம தியானிச்சிருக்கிறோம். இன்றைக்கி சார் வராதனால நம்ம இன்றைக்கி ஒரு காரியத்தை தியானிக்க போகிறோம். கானானிய சிறியின் மகன் சுகமடைதல். மத்தேயு எடுங்க, எடுத்து உங்கள் சத்தமாக பார்த்தீங்க. மத்தேயு 15 அதிகாரம் 21 மத்தேயு 15:21 நீதிமன்றாக்கப்பட்டு வந்த சந்தை தான் இஸ்ரவேல் சந்ததி. அவங்களுக்கு அந்த பிள்ளைகளின் அப்பம் சுகம் எல்லாமே கிடைக்கும். ஏன்னா அந்த ஆட்டுக்குட்டி மூலமாக அவங்க ஏற்றுக்கொள்ள, அந்த ஆட்டுக்குட்டி ரத்தம் சகல பாவங்களை நீக்கி அவங்களுக்கு சுகத்தையும் பலத்தையும் கொடுக்குது. ஆனால் இவங்க வந்து புறஞ்சாதி, இஸ்ரவேல் காணியாச்சு, புறம் பாடவர். அதனால உனக்கு வந்து நான் வந்து உதவி செய்ய முடியாதுன்னு மாதிரி சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிற நல்லதல்ல. அப்போது புறஞ்சாதிகள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க? நாய்க்குட்டின்னு சொல்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்கள்லாம் யார்? ஆடுகள். நல்ல மேம்பட்ட ஆடுகளுக்காக. ஆமாம், ஆடுகளாக இருக்கிற ஆடுகள்னாக்கா ஆட்டுக்குட்டி ரத்தத்து மூலமாக மீட்கப்பட்டவர்கள். ஆபிரகாம் வந்து பலிபீடத்தில் ஒரு 18 ஆட்டுக்குட்டியை கொடுத்து மீட்கப்பட்ட ஜனங்க இஸ்ரவேல் ஜனங்கள். அந்த ஆட்டுக்குட்டி தான் ரத்தத்தால் மீட்க கழுவப்பட்டவர்கள். அவங்களுக்கு தான் அந்த தெய்வீக சுகம் சொல்கிறார். இவங்க வந்து நாயின்னு சொன்னார். நீங்க வந்து நாய், நாயினா புரஞ்சாது, ரத்தத்தால் கழுவப்படல, நீங்க இயேசுவை அறியாதவர், தேவனை விசுவாசிக்காதவர். அப்போ பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிற நல்லதல்ல அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவர் சொல்ற அதற்கு அவர், மெய்தான் ஆண்டவரே, ஆயினும் நாய்க்குட்டிகள் தங்கள் வேதிகள் எதமானது வேதிகளின் விழும் துணிக்கைகளை திரும்பேண்டாம். எவ்வளவு ஞானம் பாராங்க. சரிதான், பிள்ளைகள் வந்து மேஜில் சாப்பிடும் போது கீழே செந்து இல்ல நாய்க்குட்டி வந்து தின்னுமே, கரெக்டு தான் சொன்னது. தப்புன்னு சொல்ல முடியுமா? யாராவது யாராவது சொல்ல முடியுமா? இவ்வளோ ஞானமாக சொல்கிறாங்க. அப்போது பிள்ளைகளின் அப்பம். அப்போது ஏ சொன்ன நானே ஜீவ அப்பம். அந்த அப்பம் தான் அவருடைய சரீரம் தான் அந்த ஜீவ அப்பம். அந்த சரீரம் அவங்க மேலே பட்டம் பார்த்துட்டு அந்த பிசாசு அப்படின்னு ஓடிட்டு அந்த ஜீவ அப்பத்தை தான் இந்த பிள்ளைகளின் அப்பம்னு சொல்கிறார். இந்த நானே ஜீவ அப்பம், இந்த அப்பத்தை புசித்து திராட்சை பானம் பண்ணி நித்திய ஜீவன் உண்டு. அந்த இயேசு சரீரம், அந்த இயேசு ரத்தம், அந்த காணாட்சியின் மாதிரி பிசாசு கொடிய வேதனை பண்ணி பட்டா போதும், உடனே அவனுக்கு இருக்க பிசுவாசம்லாம் நீங்கிடும். ஏ சொல்றாரு, அதற்கு ஏசு அவனுக்கு பிறகுமாக, சிறிய ஒரு விசுவாசம் பெரியது, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுள் என்றால் அந்நேரமே
அந்த மகன் சொல்ல மாட்டான். பாருங்க அந்த ஜீவ அப்போ அந்நேரம் பட்ட உடனே பாரு அந்த தீர பிசாஸ் ஓடியே போயிட்டு கொடிய வேலை பட்டாலாம். இந்த கொடிய வேலை போடுது எப்படின்னு என்ன வேலையோ தெரியும், அவ்வளோ வேதனை நம்ம வார்த்தையால் கொடிய வேதனை இருப்பா. அது சூழ்நிலை போய் பார்த்தா தான் தெரியும். என்ன சொல்ல வரேன்னா, இயேசு ஒரு ஜீவப்பம். அப்போது நாய்க்குட்டிகளாக இருக்கும் புறஜாதிகள் இயேசு அறியாதவர்களுக்கு அது பலிக்காது. இயேசு ரத்தத்தின் மூலமாக அது உடன்படிக்கை செய்யும் போது தான் அவர்களுக்கு அந்த அற்புதமே நடக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னாக்கா, நாயாக இருக்கக்கூடாது. எப்படி இருக்கணும், ஆட்டுக்குட்டியாக இருக்கணும். ஒரு நாய் ஆட்டுக்குட்டியாக மாற முடியுமா? ஒரு நாய் ஆட்டுக்குட்டியாக மாற முடியுமாப்பா? மாறாது. நாயினால புறஜாதி ரசிக்கப்படாதவன், இயேசுவை அறியாதவன். எப்படி இயேசுவை ஏற்று ஆட்டுக்குட்டியாக இயேசு சொந்த ரசிகரை ஏற்றுக்கிட்டாக்கா இயேசுவை உள்ளத்தில் வார நான் நம்ம விசுவாசிக்கிறேன்னு சொல்லும்போது அவன் நாயாக இருந்த பிசாசின் மகனாக இருந்து இயேசுவின் மகனாக மாறிடுறான். பெரிய கம்பசோசனம் கிடையாது. அப்போ இயேசுவை உள்ளத்தில் வார நான் உன்னை விசுவாசிக்கிறேன். ஜீவப்பம் நல்ல மேம்பட்ட நாடுகளுக்காக ஜீவனையே கொடுக்குறான். அந்த ஜீவ சரி ஜீவன் வந்து என்னன்னாக்கா ஸ்பாட்லேயே இல்லாத மகன், அவங்க அம்மா தான் இருக்கிறாங்க, அவர் தூரத்தில் வீட்டில் இருக்கிறான். இங்கே சொல்கிறார் உன் விசுவாசம் ஆக கடை சரியே, உன் விசுவாசம் பெரியது, உன் விசுவாசம் ஆக கடவுதுன்னு இங்கே சொல்கிறார். அப்போ அந்த மகளுக்காக, அந்த காணாசுடைய மகளுக்காக தன் ஜீவனையே கொடுக்குற ஜீவ அப்பத்தையே கொடுக்குறார். பாவம் செய்து தெய்வம் மகப்பீட்டு போடுவார், விசுவாசனால் பாதிக்கப்படுறான். அப்போ பாதிக்கப்பட்ட உடனே இவன் இவர் சொல்கிறாரு, தூரத்தில் அவன் மகள் இந்த தாய் அவன் அம்மா கிட்ட இயேசு தம்பி தாவிதும் குமாரே என்கிறாங்கன்றா. உங்கள் நேரத்தில் சொன்னவர் ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று பணிந்து கொண்டான். ஒரு ஜபம் பண்றா, அதுக்கப்புறம் பணிந்து கொள்றா, ஆனா காணாலே சரி. அப்பதான் சொல்ல, நீ நாய்க்குட்டிகளுக்கு இல்லம்மா, நான் காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டார் ஆப்ரகாம் சந்ததிக்கு தான் வந்தேன், அவங்க தான் ஆட்டுக்குட்டி ரத்தத்தின் மூலம் மீட்கப்பட்டவர்கள், அவங்களுக்கு தான் நான் வந்தேன்னு சொன்னாரு. இவன் என்ன சொல்லணும், சரிதான் ஆண்டவே, இந்த அப்பத்தை சாப்பிடும் போது கீழே நாய்க்குட்டிகள் தின்னுமேட்றான். கடவுளே அவர் கடவுளுக்கு மற்ற நகரில் இதான் சொல்லுவார். அவன் சொன்னார் கரெக்டாக விசுவாசம் பெரியது. அந்த நாய்க்குட்டி அந்த நாய்க்குட்டி அந்த அப்பத்தை சாப்பிட்ட உடனே உள்ளகிற பிசா ஓடியே போயிட்டு அல்லேலூயா. அதுக்குதான் ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் நமக்குள்ள வந்த உடனே பிசாசு அழகிட்டு ஓடியே போயிடுவான். அதனால சிறிய காணாலீஸ்வரியனுடைய மகள் பிசாசுனால் வேதனைப்பட்டார். ஒரு தாய் ஒரு மகள், இந்த உலக எத்தனை தாய்மார்கள் இருக்காங்க, எத்தனை பேர் பிள்ளைங்க பெண் பிள்ளைங்க இருக்காங்க, எவ்வளோ புதிய வேதப்பட்டுக்கிறாங்க பிசாசு தான். இப்போ வந்து புதிய இப்போ ஆண்டவர் இயேசு கல்வாரியில் ரத்தம் சிந்து உலகம் முழுது அந்த ரட்சிப்பை வெளிப்படுத்திட்டாரு. எல்லாம் பிறக்கும் போது நம்ம பாவம் செய்து தெய்வ மகிமையிட்டு போனோம். எல்லோரும் ரோமர் மூணு இருக்கிற எல்லோரும் பாவம் செய்து தெய்வ மகிமையற்றவர்களாகி அதனால் பிசாசு என்ன பண்ணோம், உலகம் உள்ள பொல்லாமனு உலகம் பொல்லாமனு உள்ள இருக்குது. இப்போ நம்ம தப்பவே முடியாது. நம்ம நாய்க்குட்டியாக இருக்கக்கூடாது, ஆட்டுக்குட்டிய உலகத்தில் பாசம் தேவ ஆட்டுக்குட்டி இயேசு ரத்தத்தால் மீட்கப்பட்ட அந்த இயேசு கிறிஸ்துக்குள்ளே நம்ம வந்துட்டோம். எந்த பிசாசும் நம்மளை சேர்ந்தபடி கிறிஸ்துக்குள்ளே இருக்கணும், ஒன்று ஆதாமுக்குள்ளே இருக்கணும். ஆதாம் ஏதேன்னு சொல்லிட்டு நன்மை தீ மறியத்தக்க கறி புசிக்கினாலே சாகவே சாவா. ஏவாள் பிசாசுக்கு பல கொடுத்து அந்த அவ ஆதாமியாவது அந்த பிசாசு இன்னைக்கு இந்த காணாலேசனுடைய மகளை கொடிய வேதனை பார்த்தீங்க. அது என்ன வேதனையோ டாக்டருக்கு இன்ஜெக்ஷன் போட்டு பார்த்தா மாத்திரம் போட்டு பார்த்துருப்பாங்க, கொடிய வேலை சகிக்க முடியல. இயேசு தேடி வந்துட்டா, இவர் வந்தாங்க, இவர் என்ன சொன்னாரு, உடனே பதில் கொடுப்பாருங்க, காணாமல் போன இஸ்ரவேல் வீட்டார் என்று மற்றபடி அல்லன்றார். இவ பாருங்க அப்போ கூட வேண்டாம், ஆண்டவரே நீ சொல்றது கரெக்டான், பிள்ளைங்க அப்போ சாப்பிடும் போது கீழே சிந்துமே அது வந்து ஒரு நாய்க்குட்டி சாப்பிடுமா சாப்பிடாதா, யாருமே ஒன்றுமே சொல்ல முடியாது. ஆமாம் கண்டிப்பாக சாப்பிட தான் செய்யும், சரி உங்கள் விசுவாசம் பெரியது. அப்போ அந்த நாய்க்குட்டிக்கு ஒரு அப்பத்தை கொடுக்குறார், தன்னுடைய சரீரம் இயேசுட நானே ஜீவ அப்பம். அப்போனா தெய்வீக சொல், அவர் கழுப்புகளால் சுகமாடேங்கிற அந்த வந்து நீங்கள் வீட்டில் வாசிங்க யோவானில் நானே ஜீவ அப்பம் எழுங்க. யோவான் யோவான் ஆறாம் அதிகாரம் படிங்க. யோவான் யோவான் 6:48 ஜீவப்பம் படி யார சத்தமா, ஜீவப்பம் இயேசு யாரு ஜீவன், இயேசு நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக. யோவான் 10:10 திருடன் திருடவும் கொள்ளவும் அழிக்கும் வரானே என்று வேற ஒன்றும் செய்ய தெரியாது. திருடுமா கொள்ளுமா அழிப்பா, ஒன்று விட ஒன்று மோசமாகவே இருக்கு. இதுதான் உலகம். இந்த திருடனாகிய பிசுவாசம் இந்த காணாடி சூரிய மகளுடைய வாழ்க்கையில போகுது. பயங்கரமான சித்திர வேதனை, கொடிய வேதனை. இயேசு கிட்ட வந்தா அற்புதம் நடக்கும். அல்லேலூயா. இயேசு இங்க சொல்றாரு அவர் என்ன பண்ணிருப்பாரு, அந்த மகளுக்காக நல்ல மேம்பட்ட நாடுகளுக்காக விசுவாசிகள் சிக்கி கிடக்கிறா. ஆண்டவர் ஆண்டு சொல்றாரு இயேசு சரி இயேசு ரத்தம், அவ பாவம் தேவனை பாதிக்குது உலகத்தை பாதிக்குது, பாதித்தவனுக்கு பரிகாரம் இயேசு சரி இயேசு ரத்தம். நம்முடைய பாவம் முதல்ல தேவனை பாதிக்குது, ரெண்டாவது முழு உலகத்தை பாதிக்குது. கேரண்டி விசுவாசம் வந்தே தீர்வான், அதான் உலகம் பொல்லாதவர்கள் இருக்குது.
பாதித்தவனுக்கு பரிகாரம் தந்தா இயேசு அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார்கள். ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பான். மத்தியில் அவருக்கு இயேசு என்று கண்ணிமறையால் அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி, பாவங்களை நீக்கும் போது அந்த பாவத்துடைய விளைவுகள்லாம் நீக்கும் போது பிசாசு வியாதி வருவதற்கு எல்லாம் தெரிவிக்க அவளை ரட்சிப்பான். அந்த இயேசு நாடிய நல்ல மீட்பு, நல்ல மீட்பு நாடுகளுக்காக ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை கொடுக்கணும். இப்போ பாருங்க, கானானேஸ்வரியின் மகள் ஒரு சம்பவம் தான் இது. ஆனால் உலகம் எத்தனையோ தாய்மார்கள், எத்தனையோ பெண் பிள்ளைகள், எத்தனையோ மகன் எல்லாம் பிசாசு கொண்டியே வேறு பண்ணிக்கிட்டு என்ன பண்ணுறாங்க, சுய போய்த்தில் போடுறாங்க தேடுறாங்க. இயேசுவால் என்று ஒரு நாளும் ரசிப்பாங்க. இயேசு சரீரத்தை, இயேசு ரத்தத்தை நான் பூசிக்கணும். ஆதாமுக்குள் பிறந்திருக்கேன், நன்மை தீமறியத்தக்க கனி பூசிக்கினாலே நீ சாகவே சாகலாம். இயேசு ஜீவ பெற்று இயேசு நன்மை தீமை அறியத்தக்க முடியாது. இயேசு வழி சத்து ஜீவனமாக இருக்கிறார். அந்த ஜீவ அப்பத்தை என் பேரை சொல்லி தேவனுக்கு கொடுக்கணும். ஆகாமலிருந்து முழு உலகத்துக்கு கொடுக்கும் போது உடனே உள்ளகிற பிசாசு அழகை ஓடி அப்படி பசுத்தா இவர் தேவத்துக்கு வராங்க, உடனே ஈழிங் அடைந்தான். இந்த சம்பவத்தை இந்த மார்க்கு மார்க்கில் போடப்பட்டது பாருங்க. மார்க்கு மார்க்கில் மார்க் 7:25 படிங்க. 7:25 அவள் 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 முகம் நல்லா ஆரோக்கியமாகிச்சான். வீட்டுக்கு போய் பார்க்குறா தாய், போய் பார்த்தாட்டா பேயேற்ற மாதிரி இருந்தவா, அப்படியே முகம் பூத்து குளிக்க அப்படியே ஆசீர்வாதமாக இருக்கா. ஏன்னா அந்த ஜீவ அப்பம் மார்க் 7:25 படிங்க. மார்க் 7:25 நல்ல சத்தம் அப்படிப்பா. பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிற்று. எப்படி நீங்க சும்மா நிக்காது, தன்னுடைய சரீரத்தையே அந்த மகளுக்காக, தன் ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை ஆதாமுக்குள்ள பிறந்திருக்கிறா. காணாலேஸ்வரியின் மகன் தாய் மட்டும் கிடையாது, நம்ம எல்லாரும் ஒரு தாய்க்கு பிள்ளைங்க தான், நீங்களும் ஒரு தாய்க்கு மகன் தான். எல்லாருக்குள்ள பிசாசு போராடி தான் இருக்கு. அப்போ நீ போகலாம், பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிட்டு. எப்படி அவ்வளவு கான்பிடன்ஸா தைரியமா சொல்றாரு, நான் ஜீவன்யா அல்லேலூயா. அந்த மகளுக்காக ஜீவ சரீரம் ஜீவ ரத்தத்தை பாவத்து சம்பளம் மறந்து பெரிய ஒழித்து ஜீவனமா இருக்கிறார். அந்த மகன் பேர் தலைமையில கை வச்சு பிதாவாகி தேவன் ஆதாமிலிருந்து முண்டு நம்முடைய பாவம் தேவனுடைய உலகத்துக்கு பாதிக்க, அதனால பிசாசு உரிமையை வந்து கொடிய வேலை பார்த்திக்கிறான். நிகர கிடைக்கிறான் ஜீவ சரீரம் ஜீவ ரத்தம் சொன்னாரு. நீ போகலாம், பிசாசு உன் மகளை விட்டு நீங்கி போயிட்டு. இப்படி அப்படியெல்லாம் கிடையாது, நடக்குமோ நடக்காதா கண்டிப்பா கேரண்டினா கேரண்டி. பாவத்தின் சம்பளம் மரணம், பாவத்தில் பொறுத்து தேவனுக்கு உலகத்துக்காண்டி விசுவாசம் போராட்டமாக இருக்குது. அதுக்கு நிகராக இயேசு ஜீவ அப்பத்தை ஜீவ சரீரத்தை தேவனுக்கு தனக்கு முழு உலகம் கொடுக்கும்போது இப்போ பிசாசு ஓடணும், பசுத்தாய் வரணும், ஈழிங் ஆகணும். அப்போது பிசாசு மகளை விட்டு நீங்கி போய்விட்டால் அவள் தன் வீட்டுக்கு வந்தபோது பிசாசு போய்விட்டதையும் தன் மகள் கட்டிலில் படுத்திருக்கிறதையும் கண்டாள். பாருங்க எவ்வளோ அருமையான சார், எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் அவளுக்கு. அவள் தன் வீட்டுக்கு வந்தபோது ஸ்பாட்லே இல்லாமல் அவள் அம்மா தான் இருக்கிறாள், பருந்து பேசுகிறாள். இவங்க சொல்கிறாரு, இங்கே சொன்னாங்க உங்கள் மகள் வெளியூர் வெளியூரில் படிக்கலாம், வெளி தேசத்தில் இருக்கலாம், வெளியூரில் காலேஜ் ஆசிரியம் மாதிரி ஆசிரியர் படிக்கலாம், உங்கள் அப்பா நீங்கள் வெளியிருக்கலாம். இங்கே சொல்லணும், என் அம்மா பேர் சொல்லி, எங்கள் அப்பா பேர், என் தங்கச்சி பேர் சொல்லி, அண்ணன் பேர் சொல்லி, பாவச்சி சம்பளம் மரத்துக்கு விசுவாச போராட்டமாக இருக்குது. இயேசுவின் சரீரம், இயேசு ரத்தம், ஜீவப்பம், ஜீவ சரீரம், பாவ பரிகாரம் தேவனுக்கு தடுக்க முழு உலகத்து கொடுக்குறேன். விசுவாசை போட்டாக்கா கண்டிப்பாக போவோம். அப்போது அவர் தன் வீட்டுக்கு வந்தபோது விசுவாசம் போய்விட்டதையும் தன் மகள் கட்டிலில் படுத்திருக்கிறதையும் கண்டாள். அதனால இயேசு எல்லோரும் பாவம் செய்து தேவ மகள் எல்லாரும் நாய்கள் தான் பிறக்கும் போது யாரும் தவிக்க முடியாது, ஆதாமுக்குள்ளதான் பிறக்கணும். இப்போ நாயா இருக்கணும், நாயாவே இருந்தானாக்கா நாய் இல்லைன்னாப்பா தான் கற்று பிசாசுனாவே பிசாசு வாயிலாலாம் பிசாசு. நீங்க வந்து ஆட்டுக்குட்டியா மாறு, இயேசு ரத்தத்தால ஜீவாட்டுக்குட்டியால கழுவப்பட்டு கிறிஸ்துக்குள்ளே இருந்தால் ஒரு பிசாசு வராது, வாராக ஆசுவாதம் ஐஸ்வர்யம் சமாதம் வாழ்க்கை உண்டாகிட்டே இருக்கும். அதே மாதிரி யாராவது பிசாசோட இருந்தாக்கா நீங்க ஒரு ஜபம் பண்ணணும், ஏசு எங்க போனாலும் பிசாசு பலன்கள் அகப்படுகிறாவது. மத்திய இதுல அப்போ ஒன்று 10:38 ஏசு எங்கு சுற்றி பிசாசின் பலன்கள் அகப்படுகிறாவே குணமாத்திரம் சுற்றி தந்தாராம். தேவி ஒரு பிசாசு 2000 பிசாசு இருக்குது, இப்போ 2000 விசுவாசம் இது எப்படியா போ அப்படியே தலைவர்களுக்கு கவலைப்படல. நாடே நல்ல நல்ல விவித்த நாடுகளுக்கு
ஜீவ சரீரம் ஜீவரத கல்லறையில விடகல் மத்தியில நிர்வாண பாடத்துல அவ்வளவு விஷால் எப்படி போடுது பாவத்துக்கான பரிகாரம் நாசு கொடுக்குற அவன் பேர சொல்லி ஜீவப்பத்தை தேவன் தனக்கு உலகத்துக்கு உள்ள 2000 வருஷம் கை ஓடிய போயிட்டு பாருங்க அப்போ இதை விட மோசம் காடாட்சிக்கு மகளை விட 2000 விஷால் சில பேர் 6000 இருந்தாங்க லேக் ஒன்று 6000 இருந்தாங்க எப்படி இருந்துப்பான் பாருங்க அதனால ஒரு மந்திரவாதி ரசிக்கப்பட்டாரா பெரிய மந்திரவாதி ரசிக்கப்பட்டு இயேசு ஏற்று ஊழித்து கொண்டாரா அவர் சொல்றாரா அவர் சொல்றாரு ஒரு சாதாரண மனுஷன் பிள்ளை தாயின் வயிற்றுல அம்மா வயிற்றுல பிறந்த ஒரு சாதாரண சன்மார்க்க வீடு சினிமா பார்க்கறதில்லை கெட்ட வார்த்தை பேசுறதில்லை எது ஆனா பிறந்திருக்கிறார் பாவத்துல குறைஞ்ச பத்தி 21 பிசாசாதம் அவனுக்குள்ள இருக்குதான் சாதாரண மனுஷன் பிள்ளை அது வந்து தவிர்க்க முடியாதுன்னா அப்படிதான் இருக்கிற மனுஷன் அப்போ இயேசு ஏற்றுக்கொண்டு இயேசு சரி இயேசு ரத்தத்தை தேவன் தனக்கு முழு உலகம் வெளிப்படுத்தினான் எல்லா பிசாசு ஓடுது அது பிசாசு சாபர் பாவம் பண்ணது எல்லாமே ஓடுது கட்சியில தேவன் ஒரு பசுதாய் வரும்போது சகல ஆசுவாதம் நம்ம தேடி வந்து கொண்டே இருக்கிறது அல்லேலூயா அதான் ஒரு கிறிஸ்துக்குள்ள தான் நம்ம புது சித்தியாக படவில் எல்லாம் ஒய்ந்து போயிடல எல்லாம் புதிதாயிட ஒன்னு கிறிஸ்துக்குள்ள இருக்கணும் இல்லைன்னா ஆதாமுக்குள்ள ஒன்னு நன்மை தீ மரியத்தக்க கிடையாது அந்த கண்கச்சி மற்றும் பாவத்து சம்பளம் மறந்து அதை போய் தேவன் தன் உங்களுக்கு காட்டிட்டே இருந்தாங்க ஏகம் பொருளாத பிசாசு ஆகும் இயேசு ஜீவ விசத்து இயேசு வழி சேர்த்து ஜீவனமா இருந்த ஜீவன் இயேசு சாப்பிட ஓக்கத்தை தள்ளாது பாவம் பண்ணி குறைச்சி நிறுத்திட்டு எல்லா நன்மையான காரியம் அது தேவனுக்கு தனக்கு மூடு உலகம் வெளிப்படுத்திட்டே இருந்தா எல்லா பிசாசு கைட்டு ஓடும் ஜமன் பசுக்கு தாவே இந்த அறிவான நாளிலே கதாவே இந்த தானாடி ஸ்ரீனுடைய மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்பட்டார்னு சொல்லப்படுகிறது கதாவே நீ ரெகு சுற்றி திரிந்து விசுவாசம் பண்ணவர்கள் அக்கப்படங்க யாவரையும் உண்டுகிறாய் திருடம் திருடவும் கொள்ளவும் அடிக்கவும் வருகிறானே என்று வேறொன்று கொண்டான் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கோம் அது பரிகுணப்படம் வந்தேன்னு சொல்லி நீரே ஜீவப்பமாயிருக்கே பிள்ளைகள் நப்பம் ஆடுவரே நாய்க்குட்டியே தின்வேன்னு சொன்ன போது அந்த பிள்ளைகள் அப்பத்தை ஆடுவரே அந்த மக பேர் சொல்லி கொடுக்கும்போது உள்ள இருக்கிற நாய்கள் விசுவாசம் அசுத்தாவில் அந்த மக விஷயத்தை ஓடிப்படி பசுத்தாய் இறங்கியது அந்த பிள்ளைகள் மிகுந்த சுகமடைந்தால் சொல்லப்படப்படுகிறது நாங்கள் கூட கிறிஸ்துக்குள்ளே வாழைகளை ஒப்பிடுகிற ராஜா பாவத்தின் சம்பளம் மறந்து விட்டு பாவ சாபம் மறந்து எல்லாம் வெட்டி இயேசு கிறிஸ்துவ இயேசு சாமன் வாக்கு தத்துக்கல அன்பு சமாதானம் சந்தோஷம் தேவி நீச்சம் உயிர்த்ததுல தேவனுக்கு தனக்கு மூன்று உலகம் வெளிப்படுத்திட்டே இருக்கிறாங்க எல்லா புஷாவிட்டு சிக்கல் தேவாய் ஊட்டப்படணும் தேவதூலன் பணிவிடு செய்கிற தாய் அடுத்த இந்த பிள்ளைகள் ஒவ்வொரு கிறிஸ்து இயேசுல ஒவ்வொரு நாள் நிலைநிறுத்துகிற தாய் இங்கிருக்க எல்லா பிள்ளைகளும் கிறிஸ்துக்கள் மறுபடியும் பிறக்க வேண்டும் கிறிஸ்துவ தேவனுக்கு தனக்கு மூன்று உலகம் வெளிப்படுத்திட்டே இருக்க வேண்டிய தாய் பசுத்தா ஊட்டப்பட வேண்டும் எதுக்கால ஆசுவாதமா இருக்கணும் பெரிய காரியம் செய்ய வேண்டிய தாய் அப்படியே செய்யிருக்காங்க இயேசு நாமத்தில் எல்லா ஜபலும் இருக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆவே என் ஆத்மாவே கத்திரையை சோற்றி என் மூலமே பசுநாமத்தை சோற்றி என் ஆத்மாவே கத்திரையை சோற்றி அவர் செய்த சகலமாக வருவார் ஆ லேலுயா கத்திரங்களை ஆஸ்வதிப்பார் ஜெய்சா ஜெய்சா